கண்மண்களே, அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? அது சீக்கிரமாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் அனைவரும் ஆயத்தப்படுங்கள். என்னப்பா மாப்பு, மாமா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளாக உங்களை ஆளை காணோம். ஆமாம், எப்போதும் நம்ம வெளியே பேசிட்டு இருப்போம், இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அது ஏன்னா இப்போ பாரு, மார்கழி மாதம் ஆயிடுச்சு, பனிக்காலம், வெளியே உட்காந்தா, திணையில் உட்காந்தா அப்புறம் ஜல்லி பிடிச்சிட்டு ஃபீவர் வந்துருச்சு, அந்த பிரச்சனை வரும் இல்லையா? அதெல்லாம் சரி, வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து இந்த சீசன் வரைக்கும், அந்த பனிக்காலம்லாம் போகிற வரைக்கும் உட்காந்து பேசுவேன்னு வீட்டில் உட்காந்துருக்கோம். ரொம்ப கைண்டாக யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து இப்போ நம்ம கட்டையாக இருந்தால் பரவாயில்ல தம்பி. ஏன்னா இப்போ ஒன்றையும் யோசிக்கணும்ல, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கிறா. ஆமாம், அப்புறம் அவளுக்கு போய் பதில் சொல்லிட்டுக்க முடியுமா? சொல்லலாம், ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க. இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை கோச்சிக்காது, அது நம்மளை அப்பானு கூப்பிடுது. அவங்க அம்மாவுக்கு அறிய, அவங்க அப்பாங்க யாரு? நல்லவங்க தான். நல்லவங்க தான், ஏன் எங்கள் மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஒரு வார்த்தை அப்புறம் கேட்டுட்டாங்கண்ணா. கஷ்டப்படுவாங்க, உடம்பு சரியில்லைன்னு நினச்சா, பட் உங்களெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க. திட்ட மாட்டாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இப்போ உங்கள் அம்மா இருக்காங்க, அம்மா வந்து சரி அண்ணங்காரன் வந்து எடுத்து வளர்த்தான் ஓகேன்னு விட்டுருவாங்க. ஆனால் மாமியாருக்காரி மாமனார்லாம் விசேஷமாக கவனிப்பாங்க மாப்பிள்ளைய. என்ன கவனிப்பாங்க, பட் ஸ்டில் உங்களை வந்து அந்த அப்பா ஸ்தானத்தில் வச்சுருக்கனால பையனுக்கு நீங்கள் ஏதோ செய்ய தப்பு, ஐ மீன் ஒரு கஷ்டம் உண்டாக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போ ஃபீவர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சும்மா இருப்பாங்களா? கவனிச்சுப்பாங்க. சரி, இப்போது இந்த கிறிஸ்து பிறந்த பிறநாள் விசேஷமான நாள், நினைவு நாள். ஏன்னா அவர் பிறந்த நாள் அன்று கிடையாது, ஏன்னா இது வந்து நம்ம பல முறை சொல்லிட்டுருக்கோம். ஸோ அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஆமாம், பிறந்தார் அப்படின்னு. ஸோ அந்த நல்ல நாளை நினைவு கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுறோம். அப்புறம் வந்து பிறருக்கு வந்து அதை நற்சாட்சி நம்ம சொல்கிறோம். ஆமாம், கீர்த்தி. ஆமாம், இதில் இன்னொரு புதிய ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்குது. ட்ரெஸ்லாம் எடுப்பாங்களே? ஆமாம், கிறிஸ்மஸுக்கு. உங்கள் வீட்டில் எல்லாம் எடுத்தாச்சா? இல்லை, இனிமேல் தான் எடுக்கணும். ஆ, லாஸ்ட் மினிட் தான் எடுக்கிறது பழக்கமாயிடுச்சு. உங்கள் வீட்டு அம்மாக்காரி ஒன்றும் சொல்லலையா? அவங்க ஆன், இப்போ எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் தானே பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் எல்லாத்தையும் ஒரு விஷ் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓ, ஆனால் இனிமேல் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அதை. இப்போ யாரும் பஜாருக்கு போகிறது கிடையாதா? இப்போல்லாம் யாரும் நம்ம, அட்லீஸ்ட் நம்ம பிஸியாக இருக்கிறோம், ஸோ போகிறதில்லை. மாலுக்கும் போகிறது கிடையாது? நோப். அப்போ மாலில் கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு? இப்போ எல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க. சாப்பாடுக்கு கூட இப்போ டெலிவரியிலே எல்லோரும் டெலிவரி பண்ணி வீட்டில் சாப்பிட்றாங்க, ஜொமாட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி. இப்போ சட்டை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு எடுக்கிறதெல்லாம் ஆன்லைனில் தான் வாங்குறது. சரி, இந்த ஆன்லைனை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல், எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போது ஆன்லைனில் வந்து அது ஒரு கன்வீனியன்ஸ் ஆச்சு. சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு மொபைல்லே கையில் வச்சுக்கிட்டே வீட்டில் இந்த ஆப் இருக்குதா? ஆப் இருக்குது. ஆ சரி, இந்த மாதிரி சோஃபாவில் சோஃபாவில் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு அப்படியே காலை தூக்கி போட்டு. ஆமாம், சரி. எல்லாம் வந்து வீட்டுக்கார அம்மா பக்கத்தில் ஊட்டி விடுவாங்களா? சம்டைம்ஸ் ஊட்டி விடுவாங்க. ஆமாம், ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு ஊட்டி ஒரு பக்கம் ஊட்டி விட்டுக்கிட்டு கண் வந்து ஆப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆப்பை பார்த்துக்கிட்டு வந்து நம்ம என்ன அந்த கேப்பில் வந்து அதான் எனக்கு இது வேணும், டார்லிங் எனக்கு அது வேணும், நான் கூட சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துப்பாங்க. ஆனால் ஃபைனலாக முடிவு பண்ணுறது நான் தான். ஓ, வாங்க முடியுமா முடியாது? அது நான் என்ன நினச்சேன்னா, சரி அப்படி வந்து ஊட்டி விடும் பொழுது இப்போ உப்புக்காரன்னு சேர்த்துக்குவோம்ல. ஆமாம், உப்பு குறையுது, உப்புக்கு அந்த நேரத்தில் டலிங் இது ரொம்ப நல்லா இருக்குது, டலிங் அது நல்லா இருக்குது அப்படி எனக்கு. சரி, நீயும் வந்து சாப்பிட்ற சந்தோஷத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மறந்துட்டு டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுவியோன்னு கேட்டேன். இல்லை இல்லை, அவங்களுக்கு அந்த மாதிரி மோட்டிவ் எல்லாம். அதனால தங்கமான பிள்ளைன்னா இது, நான் இந்த பிள்ளையை கவனிச்சிருக்கேன். இப்போ கல்யாணம் பண்ணி எவ்வளோ நல்லாச்சு? இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இந்த 1.5 வருஷத்தில் தன்னுடைய விருப்பங்கள் சில நேரத்தில் வந்து எனக்கு இது விருப்பமாக இருக்குது, அது விருப்பமாக இருக்குதுன்னு கேட்டாலும், பொதுவாக ஒரு பேராசையோ ஒரு பெரிய அளவில் எனக்கு எல்லாம் இது வேணும் இது வேணும்னு ஒரு டிமாண்டு பண்ணுற ஒரு குணம் இல்லை. ஆமாம்,
அது கண்டிப்பாக அப்படி தான் இருக்காங்க. அண்ட் எனக்கு இன்னொரு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து புவர் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோன்னு நினைக்கிற ஒரு குணம் அவங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் நம்ம இப்போ நான் சொன்னேன், நம்மளுக்கு வந்து நம்ம ஒன்றும் ட்ரெஸ்ஸு துணியெல்லாம் ஒன்றும் எடுக்கலை, ஆனால் நம்ம லாஸ்ட் மந்த்தே ஒரு நிறைய பேருக்கு, ஒரு 10 பேருக்கு நம்மளுக்கு நிறைய உதவின புவர் பீப்புளுக்கு வந்து நம்ம, ஆமாம், அவங்களுக்கு வந்து எல்லாம் ட்ரெஸ் எடுத்து வாங்கி வச்சிட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குணம் இருக்குது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி. அது இந்த குணம் உன் மனைவிக்கு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? எங்கேருந்து வந்துச்சு? அது அவங்க தாத்தா கிட்ட இருந்து. ஓ, அவங்க தாத்தா இருக்கிறார, அதாவது காலம் சென்ற ஒரு பெரிய தேவ மனிதர். ஆமாம் ஆமாம், ஜான் ரமணத் ஐயா, அவர் தான் அவங்களுடைய தாத்தா. இப்போ அந்த வம்சத்தில் தான் உனக்கு பொண்ணு எடுத்துருக்குது. ஆமாம் ஆமாம். என்ன, இப்போ அந்த ஐயா இருக்கிறாரில்ல, அவர் வந்து ஊழியம் ஆரம்பித்த புதுசில் 1962 1962 ஆண்டில் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போது ஒரு 1962 1969 7 வருஷம் இந்த பெங்களூர் டு மைசூர் போகிற ஹைவேயில் அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது. ஓகே. சேஷரத்னம்மாள்னு ஒரு ஊழிக்கார அம்மா. ஓகே. அவங்க நடத்தின ஆசிரமத்தில் இவர் வந்து ஒரு பணியாளராக, உதவியாளராக அங்கே போய் சேர்ந்தார். அங்கே போய் சேர்ந்துட்டு அங்கே இருக்கிற அனாதைகள், வீடு வாசல் இல்லாத கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், இவங்களுக்கு மத்தியில் போய் அங்கேயே தங்கியிருந்துட்டு ஊழியம் செஞ்சுருக்கிறார். அதுதான் அவருடைய ஊழியத்தோடைய அஸ்திவரம், மினிஸ்ட்ரி டு த புவர். அப்போ அது அவருடைய மனசில் வந்து ஆழமாக இருந்திருக்குது. ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஏழைக்கு உதவி செய்யணும். அதுக்கப்புறம் அவர் வந்துடைய ஊழியம் நல்லா உலகளவில் பரவலான பிறகு, அப்புறம் திருநெல்வேலியில் இந்த பாளையங்கோட்டை பக்கத்தில் விஞ்ஞானபுரத்தில் 4 ஏக்கர் லேண்டை ஊழியத்துக்குன்னு அவருக்கு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆசிரமத்தில், அங்கே ஆசிரமம் இல்லாது அவருடைய வீடு, அப்புறம் ஊழிய ஸ்தலம், ஹெட் குவார்ட்டர்ஸு எல்லாம் அங்கே ஸ்தாபித்தார். அங்கே ஸ்தாபிச்சுக்கிட்டு அவருடைய மனதின் ஆழத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்ல மாதிரிலாம் ஒன்று செஞ்சு ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவருடைய உள்ளத்தில் வந்து ஒரு ஆசை. அப்போ ஏழைகளுக்கு நிறையா தானம் தர்மம்லாம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் நானே கண்ணால் பார்த்துருக்கேன். நான் அந்த மினிஸ்டரில் உதவி பண்ணப்போ பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவருடைய அடுத்த வாரிசு, அவருடைய மருமகன், உங்கள் மாமனார் ரெவரண்ட் பால் ராஜ் மோசஸ், அவர் பாரு இனம் இனத்தோடு சேரும்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி குணம் இருக்கிறது பெருசு கிடையாது, ஆனால் வெளியிலேருந்து வரவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறது தான் விசேஷமானது. அது கடுத்தது தான் இந்த மாதிரி இணைப்பெல்லாம் கொண்டு வர முடியும். ஸோ அவர் ஏற்ற காலத்தில் ஒரு வாலிப வயசில் ஒரு உங்கள் மாமனார் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்தலின்படி அந்த ஊழியத்தில் வந்து சேர்ந்தார். அந்த வந்து சேர்ந்தோடனே அவர் வந்து அடிமட்டத்திலிருந்து ஒரு விளக்கிறனா அந்த ஊழியத்தில் சேர்ந்து உண்மையும் உத்தமமாக இருந்து நேர்மை. அப்போ ஐயா வந்து இவருடைய நேர்மையெல்லாம் பார்த்து அவருடைய பொண்ணை வந்து இவருக்கு கொடுத்துட்டார், கொடுத்து மருமனாக்கிட்டார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனம் அப்படி இருக்குது, ஒரு வேலைக்காரன் உண்மையும் உத்தமமாக நேர்மையாக இருக்கும் பொழுது அவன் வந்து மகனாக மாறுவான். இந்த ஸ்தானம் அப்படி மாறும். எஸ் இப்போ வந்து இப்போ நான் ஒரு யஜமான வச்சுக்கோ, இப்போ நீ வந்து எனக்கு வேலை செய்கிற வேலைக்காரனாக வரேன், ஆனால் எனக்கு வந்து சொந்தம் பந்தம் என் பிள்ளைக்குட்டி யாரும் கிடையாது, அப்போ நீ வந்து வேலைக்காரன். அப்போ வந்து வேத சட்டத்தின்படி 7 வருஷம் வரைக்கும் நீ எனக்கு அடிமை மாதிரி வேலை செய்யலாம். அப்போ 7வது வருஷம் முடிஞ்சோன்னா அவனை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி சிலர் வந்து இப்போ போயிடுவாங்க. ஆமாம். ஆனால் சிலர் வந்து இல்லை, நான் போகலை, நான் இங்கேயே உங்கள் கூட கிடச்சிருக்கேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் என்ன செய்வாங்கன்னா காது குத்துவாங்க. அந்த காது குத்துறதுன்னா நீ வந்து இன்றி முதல் ஒரு நிரந்தரமான எனக்கு ஒரு அடிமை, ஓ அதாவது இணை பிரியாத ஒரு பந்தம் உருவாகுது அப்படின்னு ஒரு பாண்டிங். ஓகே. அதுதான் அது அடையாளம். இன்னைக்கு அது ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆமாம், எல்லா பசங்களும் எல்லாம் குத்திக்கிறாங்க. வலது கால், இடது கால், மூக்கு, கீக்கு, உடம்புல எங்கெங்க இடம் இருக்குதோ எல்லாத்தையும் குத்திக்கிட்டு போறது. அதை விட்டுருவோம். அந்த அவங்களுக்கு அந்த மீனிங் தெரியல. ஆமா, ஒரு அடிமைக்கு ஒரு அடையாளம்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஸ்தானத்தில் அதுக்கு பிறகு என்னன்னா
இந்த உண்மையான ஒரு வேலைக்காரன் இந்த எஜமான சேர அவனை தத்தெடுக்கிறான். அப்போ அவன் வேலைக்காரனாக வந்து பிள்ளையாக மாறுறான் இல்லையா. அது வந்து இந்த உண்மை உத்தமம் நேர்மை. இப்போ உங்கள் மாமனாருடைய லைஃப்பில் இதுதான் நடந்திருக்குது. வேலைக்காரனாக வந்தவர் மகனாக மாறிவிட்டார். அப்போ மகனாக மாறினோன்னே அப்புறம் அவருக்கும் அது மாதிரி அவருக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், உதவி செய்யணும். ஆமாம். ஸோ அந்த பாரம்பரியத்தில் இன்ன வரைக்கும் அவங்க அவ்வப்பொழுது அந்த பாளையங்காமையில் இருக்கிற பிச்சைக்காரங்க, ஆமாம், அப்புறம் வீடு வாசல் இல்லாத ஏழைகள், இவங்கெல்லாம் போய் ஒரு வேனை எடுத்துகிட்டு போய் சேகரித்து, நீ பார்த்துருக்கியா? அதை பார்த்துருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் சமைச்சு விட்டு ஒரு காலையில் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துட்டு எல்லாம் சமைச்சு சேர்ந்து தான் பண்ணி அதுக்கப்புறம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இந்த ஃபேமிலியை குறித்து. என்னென்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி செய்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி செய்வங்க பல பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு கேட்ரிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆமாம் ஆமாம். சரி, எல்லாம் கொண்டு வாங்க, எனக்கு 100 பார்சல் வேணும். அந்த மாதிரி கேட்ரிங் ஆர்டர் கொடுத்து அப்புறம் அது கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. என்னப்பா நம்மளும் அப்படி தான் செய்கிறோம். ஆனால் இந்த குடும்பம் அப்படி இல்லை. அப்பா, அம்மா, 3 பிள்ளைகள், உன் மனைவி வந்து கடைசி குட்டி பிள்ளை, இவங்க 5 பேரும் சேர்ந்து சொந்த அம்மாவே சமைக்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டாக செய்யணும்னு. அது கூட ஒரு சம்டைம்ஸ் வெஜிடேரியனாக கேட்டர் பண்ணி கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் பெஸ்ட்டாக உண்மையிலே சிக்கன் கொடுக்கணும், அவங்களுக்கு முட்டை கொடுக்கணும், அந்த மாதிரி பெஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சி செய்கிறாங்க. அதான் அது பேர் அது வசனம் அங்கே சொல்லுது, பிறர் உனக்கு என்ன செய்வாங்க நீ எதிர்பார்க்குறியோ அதே நீ பிறருக்கு செய்யணும். டு அன் டு அதர்ஸ் வாட் யூ வாண்ட் தெம் டு டு அன் டு யூ. அப்போ நம்ம வீட்டுக்கு சமைச்சா நம்ம எவ்வளோ சிறப்பாக எவ்வளோ செலவு பண்ணுமோ அதே ரேஞ்சில் பிறருக்கு செய்யணும். ஸோ நீ என்னைக்காவது இது கண்ணால் பார்த்துருக்கியா? நான் கண்ணால் பார்த்துருக்கேன். லாஸ்ட் இயர் என்ன செய்வாங்க கிறிஸ்மஸ்க்கு, அவங்க தலை கிறிஸ்மஸ் இல்லை, ஆமாம், தலை கிறிஸ்மஸ்க்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ கிறிஸ்மஸை ஒட்டி இந்த மாதிரி ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஏர்லியாக எல்லோரும் எழுந்துட்டு எல்லோரும் சமைச்சிட்டு எல்லோரும் சேர்ந்து சமைச்சு பேக் பண்ணி இந்த வண்டியில் ஏற்றி நம்மளே இந்த வண்டியில் ஏறி ரோடு ரோடாக அலைஞ்சு ஏழைங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்தோம். என்ன சாரி, போர்வை, இந்த மாதிரி சில பொருட்களும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு நோபலான விஷயமா இருந்துச்சு. ஒரு கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த பிச்சைக்காரர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஷேவிங் பண்ணி விட்டு குளிப்பாட்டி விட்டு புத்தாட்டிகள்லாம் கொடுக்குறது. ஆமாம், அது பார்த்துருக்கியா? அது நான் இது வரைக்கும் பார்த்துல, கேள்விப்பட்டிருக்கேன், ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். அது வந்து இவங்க ரெகுலராக செய்கிறாங்க. அது மந்த்லி. ஆமாம், தன்னால் இயன்ற அளவுக்கு. இப்போ அவங்க கையில் பணம் இருக்கிற போது இந்த மாதிரி அந்த ஒரு வேன் எடுத்துகிட்டு போய் அங்கே ஊரில் இருக்கிற எல்லா பிச்சைக்காரர்களையும் அவங்களை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50-100 பேர் எல்லாம் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு நல்லா நைஸ் அழகாக ஷேவிங்கு கட்டிங்கு, அப்புறம் அவங்கள குளிப்பாட்டி விட்டு அவங்களுக்கு புது ஆடைகள்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்புறம் ப்ரே பண்ணி பிளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இது மதமாற்றம் இல்லை, ஏழைகளுக்கு செய்கிற ஒரு உதவி. அப்புறம் ஒரு நாள் உன் மனைவிட்ட கேட்டேன், இந்த ஷேவிங்கு கட்டிங்லாம் வெளியிலேருந்து வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டேன். இல்லை நாங்களே பண்ணுவோம்னு சொன்னேன். அவங்க அண்ணங்க 2 பேர், அப்புறம் அவங்க அப்பா, 3 பேரும் சேர்ந்து அவங்களே எல்லாம் பண்ணுவாங்களாம். இப்போது இதுதான் மேன்மையானது ஒன்று. இப்போ இன்றைக்கி பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை இப்போது தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், வசனம் சொல்லுது, ப்ரீச் த காஸ்பல் டு த புவர், புவர் இன் த ஸ்பிரிட், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இப்போ ஒரு 1984 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு தேவர் மனுஷர் கூட நான் ஊழியம் பார்த்தப்போ அவர்கிட்ட ஒரு தேவதூதர் வந்து சொன்னார். அவர் நாள் தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அது இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள்னா போய் சுவிசேஷம் சொல்லுவது, ஆண்டவராக இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணுவதுன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த தேவதூதர் சொன்னாராம், அது உண்மைதான், ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்று இருக்குது, சுவிசேஷம் சொல்லுங்கள் தரித்திரத்துனா
தரித்திரருக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு தன்னால் இயன்றதை செய்வது, அதுவும் சுவிசேஷம் அறிவிப்பது. ஏன்னா வந்து ஆண்டவருடைய அன்பை நீ கிரியையில் காட்டுற. ஆமாம். ஸோ அந்த வெளிப்பாடு வந்த பிறகு அப்புறம் ஒரு நாள் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார் அது. ஓகே, உடனே நம்ம என்ன செஞ்சோம்னா, சரி நம்மளால் இயன்ற அளவு அவனுடைய ஜபக்குழுவில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லி உங்களால் இயன்றதை ஒரு மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்க முடியும், ஒரு காணிக்கை மாதிரி எடுத்து அப்புறம் அந்த கிராமத்தில் ஏழைகளுக்கு என்ன செய்யலாம், இப்போ விதவைகள் இருக்கிறாங்க, ஆமாம், அவங்களுக்கு வந்து தையல் மிஷின் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி ஸ்கீம் இப்படி ஒன்று ஆரம்பித்தது. அப்போது இப்படியே துவங்கி தான் இப்போ நம்ம வந்து இன்ன வரைக்கும் நம்முடைய மினிஸ்ட்ரிலையும் இந்த சீசனில், அப்புறம் ஈஸ்டர் சீசன்னு அப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏழைகளுக்கு வந்து இதை செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு நாள் இது வந்து நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன், ஏழைகளுக்கு அதாவது என்னென்னா, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இது கற்று வந்து என்கிட்ட சொன்னார், பரலோகத்தில் பொக்கிஷங்களை எப்படி போய் நீ சேர்த்துப்பேன், இப்போ பூமியில் சொத்து சேர்த்துக்கலாம். ஆமாம். ஒன்று பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? இருக்குமா? இருக்குது. எத்தனை பேங்க்கில்? ஒரே ஒரு ஒரு பேங்க்கில். மாதம் மாதம் அதில் சேமிப்பு போட்டு வைக்கிறியா? கொஞ்சம். ஆ, இல்லை கொஞ்சமோ நிறைவோ ஏதோ ஒரு 10 பைசாச்சும் போட்டு வைப்பீங்களா? ஆமாம், போட்டு 10 ரூபாச்சு. ஆமாம். சரி, அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய அமௌண்ட்டு சேரும். ஆமாம். ஒரு பெரிய அமௌண்ட்டு சேர்ந்தால் அதை கொண்டு போய் ஏதாவது ஒன்று வாங்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏதாவது நமக்கு வேண்டிய ஒரு பொருள். ஆமாம். இதெல்லாமே பூமியில் சேர்த்துக்கிறோம். ஆனால் இப்போ பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று ஆண்டராகி இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் 6:18-20 நம்ம சொல்லியிருக்கிறாரு. பரலோகத்தில் எப்படி சேர்த்துக்கிறது? ஆண்டவரோட வார்த்தையில் சொல்லுது, when you give unto the poor, you give unto God. கரெக்ட். அந்த மாதிரி அப்படி சொல்லுதில்ல. அப்போ ஏழைகளுக்கு மனம் இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இந்த பூமியில் நம்ம எப்படி பரலோகத்தில் கொண்டு போய் பொக்கிஷம் சேர்த்துக்க முடியும்னா, ஏழைகளுக்கு செய்கிற தானம் தர்மங்கள். அப்போ ஏழையோட கண்ணீரை துடைக்கும் போது, இப்போ அந்த மத்திய சுவிசேஷம் 25 வாசி பார்த்தோன்னா, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீங்க, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் ஆடை இல்லாமல் வெறுமையாக நிர்வாணமாக இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீங்க, நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க. அப்போ அங்கே அந்த நீதிமான்கள் வந்து கேட்குறாங்களாம், சாமி எப்போ நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்க, நாங்கள் எப்போ இதெல்லாம் வந்து உமக்கு செஞ்சோம் கேட்டதுக்கு ஆண்டு என்ன பதில் சொன்னார்? அவர் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யும்போது எனக்கு செய்யணும், இந்த சிறியவர்களாக இவர்களுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்போது ஒன்றும் இல்லாதவங்க, ஏழைகள், தரித்திரக்காரர்கள், அவங்களுக்கு நம்ம செய்கிறது வந்து அதான் பரலோகத்தில் அந்த பொக்கிஷம் போய் சேரும். என்ன ஒரு இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ஒரு 1989 அப்போ வந்து ஒரு சபையில் நான் வந்து பிரசங்கம் ஃபாரின்ல ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு அப்புறம் அந்த பாஸ்டர் வந்து இப்போ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். நான் அவருக்காக வந்து அந்த ஹோட்டலில் தான் மீட்டிங் நடந்துச்சு. அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து உட்காந்துருக்கேன் பாஸ்டருக்காக வெயிட்டிங். அப்போ அந்த பாஸ்டர் ஒய்ஃப் வந்தாங்க, வந்து உட்காந்து என்ன ஐயா டீ காஃபி சாப்பிட்டுலாம் வந்து கேட்டாங்க. சரிமான்னு சொன்னேன். ஸோ டீ கொண்டாந்து கொடுத்தாங்க. அவங்க எதுக்கு உட்காந்துக்கிட்டு திடீர்னு பார்த்தா தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன நல்லதானே இருந்தாங்க பாஸ்டரம்மா, திடீர்னு தேம்பி அழுகுறாங்களே, கர்த்தரையை மறந்துட்டாரு, எனக்கு யாரும் இல்லை இப்படின்னு சொல்லிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியுமா? பூமியில் 60 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் மத்தியில் என்ன கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எப்படி சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்ப்பா இப்படி அழுகிறாங்களே என்னன்னு. இது அந்த நேரத்தில் வந்து அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், சாமி இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு. எங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நின்று கொண்டு என்கிட்ட ஒன்று சொன்னார். அவங்க லைஃபை குறித்து ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், இதை நீ அவட்ட சொல்லு அப்படின்னு. அது என்னன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக அவங்க வந்து ஒரு புது ஷூ வாங்கணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க கணவர் வந்து ஃபுல் டைம் பாஸ்டரில், சபையிலையும் அவ்வளோ பெரிய அங்கத்தினர்கள் இல்லை. அப்போ காணிக்கை எவ்வளோ கிடைக்க போகுது? நிறைய கிடைக்கும். அப்போ இவங்க வந்து ஷூ
உடஞ்சி போயிடுச்சு, பிஞ்சு போயிடுச்சு, புது ஷூ வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொன்னார், பாருமா கையில் காசு இல்லை, ஆனால் அடுத்து எனக்கு ஏதாவது ஒரு ஆஃபரிங், பர்சனல் ஆஃபரிங் வந்துச்சுன்னா முதல் கட்டமாக நீ போய் ஷூ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டார். சரி, இந்த அம்மாவும் ரொம்ப பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க, எல்லாம் விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டவங்க. சரி, ஊக்கமாக ஜெபம் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்டரும் வந்து சரி, தன் மனைவி ஆசைப்பட்டு ஒன்று கேட்டிருக்காங்களே, நான் ஏதாவது செய்ய எனக்கு உதவி செய்யும் சாமின்னு போய் அவரு ஜெபம் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அன்னைக்கு அதை ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் வந்து, சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து இந்த பாஸ்டர் ஒரு காணிக்கை கொடுத்துருக்காங்க, பாஸ்டர் இது பர்சனல் ஆஃபரிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கவர் எடுத்துட்டு அதை பிரித்து கூட பார்க்காம அப்படியே உங்கள் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டாரான். ஓ, நீ போய் இன்னைக்கு உன் விருப்பப்பட்ட ஷூவை வாங்கிக்கோ, நல்ல புருஷனா இல்லையா, நல்லவர் நல்லவர். ஓகே, அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். என்ன, அவங்க கவர் எடுத்து அப்படியே பர்சக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. ஓகே, அன்னைக்கு அவங்க ஆராதனையில் இந்தியாவில் வந்து ஒரு ஊழியக்காரர், மிஷினரி ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவர் வந்து அவங்களுடைய பணித்தலங்கள் வட இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ஊழிச்சாராங்க அப்படின்னு அவர் காணிக்கை எடுக்கிறதுக்காக கேட்கல, தன்னுடைய ஊழிய அனுபவங்களை அதை பகிர்ந்து கொள்கிறார். ஓகே, பகிர்ந்து கொண்டோடனே அவர் பாஸ் என்ன செஞ்சார்னா, ஓகே இப்போ இது வந்து ஒரு விசேஷ காணிக்கை நம்ம எடுக்க போகிறோம், அவங்க அவங்க ஊழியத்தை நம்ம தாங்கணும், நம்மளாலாம் அங்கே போக முடியல, ஆனால் இவங்க அங்கே போய் செய்கிறாங்க, ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், அந்த ஊழியத்தை தாங்குவோம் அப்படின்னு இந்த பாசெல்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு இப்போ விசேஷ காணிக்கை எடுப்போம், நீங்கள் வந்து இப்போல்லாம் ஏன்னா ஃபஸ்ட்டு காணிக்கை எடுத்துட்டாங்க அவங்க சபைக்குன்னு, இப்போ ஒரு விசேஷ தியாக காணிக்கை. ஓகே ஓகே, சொன்னனே சில எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தவங்க உள்ளத்தில் ஏவுகிற ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்கண்ணே. இந்த பாஸ்தரமாக இருக்குல்ல, அது முதல் வரிசையில் உட்காந்துருக்குது, அது ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே என்ன சமையல் செய்கிறது, கொடுக்கணும்னு எனக்கும் மனசில் ஆசை இருக்குது, ஆனால் என் கையில் பணம் இல்லையே, நான் என்ன செய்வேன், அதனால் மற்றவர்கள் உங்கள் உள்ளத்தை நல்லா ஏவி விடுங்க சாமி, நல்லா உங்கள் உள்ளத்தெல்லாம் நல்லா கிண்டி 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 அசைத்து என்ன தாராளமாக கொடுக்க அவங்களெல்லாம் ஏவுங்கன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, அந்த நேரத்தில் ஆவியானவர் பேசினாரா, ஏன் உங்ககிட்ட இருக்கிறத நீ ஏன் நீ கொடுக்கக்கூடாதா, இவங்க சொல்கிறாங்க என்கிட்ட என்ன சாமி இருக்குது, என்கிட்ட தான் பணம் இல்லையே. ஓகே, மறந்துட்டாங்க அந்த பர்ஸ்ல வச்சு. இல்ல இல்ல, அது ஷூக்கு. ஓகே, அது ஷூக்கு, அது அவங்க தனிப்பட்ட, அது தனிப்பட்ட இல்ல, அதுக்கு மேல அவங்களுக்கு இல்ல இல்ல. ஆமா ஆமா, அத சொல்றாங்க, அதுக்கு மேல கிட்ட இல்லையே. அப்ப திரும்ப அவ என்ன சொன்னாரு, உன்னிடத்தில் இருக்கிறத நீ கொடு. அப்போ அவங்க வந்து சரி, இந்த ஷூ இல்லைன்னா நான் இன்னொரு ஷூ இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம், அதான் பழைய ஷூ தான் ஓரளவு சமாளிக்கலாம்ல, ஆனால் இந்த ஷூ இல்லாமல் இன்னும் எத்தனையோ பேர் ஏழைகள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்காச்சும் அது போய் புரோஜனமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த பர்ஸ் அந்த காணிக்கையை அவங்களும் அதை பிரித்து பார்க்கல, அதில் எவ்வளோ இருக்குன்னு அவங்களும் பார்க்கல, அதை அப்படியே எடுத்து காணிக்கையில் போட்டாங்க. ஓகே, போட்டுட்டோன்னே சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. சர்வீஸ் முடிஞ்சோன்னே எல்லாரையும் பாஸ்டர் வந்து பிளஸ் பண்ணி அனுப்பின பிறகு அவங்க ஒய்ஃப்ட்ட சொன்னாரா, சரி வாப்பா நம்ம ஷாப்பிங் போவோமா மாலுக்கு போகாமா கேட்டாராம். இல்லைங்க போக வேண்டாம், பிற்பாடு பார்த்துக்கலாம், புருஷங்கிட்ட கூட சொல்லலை, ஓ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லு, இந்த மாதிரி காணிக்கை நான் கொடுத்தேன்னா அவங்களும் சொல்லலை. அப்போ கர்த்தர் சொன்னவங்கிட்ட, நீ இதை சொல்லு, என் மகள்கிட்ட சொல்லு, அந்த நேரத்தில் அவ பக்கத்தில் நான் நின்று பார்த்தேன், யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கிறல, நான் பார்த்தேன், அதை நீ அவட்ட சொல்லுன்னு சொன்னார். இதை நான் சொன்னேன்னா சேரில் உட்காந்துருந்த அந்த பாசரமா அப்படியே கீழே தரையில் விழுந்து தேம்பி தேம்பி ஆளுதாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க ஒரு ஆளுக்கு மாத்திரம் தெரிஞ்ச ஒரு ரகசியம். இப்போ மூணாவது மனுஷனாக எங்கிட்ட கர்த்தர் சொல்லிக்கார் இல்லையா, தேம்பி தேம்பி ஆளுதாங்க, கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறாரா, இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாரா அப்படின்னு. அப்போது இது இப்போ என்னென்னா, இதுதான் தியாக காணிக்கை. ஆமாம், நம்ம வந்து நமக்கு வேணுமே என்று நம்ம நினைக்காம பிறருக்கு உதவி செய்யும் பொழுது, அப்புறம் என்னாச்சுன்னா இந்த கதையை மட்டும் முடிச்சிடும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த பாஸ்டருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு, இந்த ஒய்ஃப் வந்து இப்படி தியாகம் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம், தனக்கு இருக்கிற தியாக மனப்பான்மை மனைவிக்கும் இவ்வளோ பெரிய தியாக மனப்பான்மை இருக்குது அப்படின்னு. அப்புறம் ரெண்டு பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்களாம்.
ஆண்டவரே, நாங்கள் விதைச்ச விதையின் பலனாக நீங்கள் எங்களுக்கு வந்து இது ஒரு ஆசை பூர்த்தி செய்யணும். அதுக்கப்புறம் சர்ச்ச மறுவாரம் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது, இந்த ஒரு ஷூ. வா, அந்த ஃபஸ்ட்டு காணிக்க எவ்வளோன்னு தெரியாது அவங்களுக்கு, ஆனால் அதை விட பல மடங்கு விலை உயர்ந்த ஒரு ஷூ, ஒரு பிராண்டட் ஷூ. அதான் ஆண்டவர் பார்த்துருக்காரு, அந்த செஞ்ச தியாகத்தை பார்த்து பிளஸ் பண்ணியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை தம்பி, இப்போது வசனம் சொல்றதுல நீ வந்து கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி வழிந்து சரிந்தோடும்படி மனிதர்கள் உங்கள் மடியில் கொடுப்பாங்க. நீ வந்து என்றைக்குமே ஒரு காரியம் மனசில் வச்சுக்கோ, கர்த்தருக்கு கொடுக்கறத மாத்திரம் நம்ம வந்து அதை அளந்து பார்க்கக்கூடாது. இது என்னுடைய இப்போது இந்த 40 வருஷம் ஊழிய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், கர்த்தருக்கு கொடுக்கும்பொழுது நம்ம அளக்கக்கூடாது. ஐயோ, நம்மக்கிட்ட கையில் காசு இல்லையே, ஃப்ரீயாக கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுத்துணும். நான் இன்ன வரைக்கும் இதை நான் வந்து பொதுவாக சொல்லக்கூடாது, நான் சொல்கிறது கிடையாது, உனக்கு ஒரு சாட்சியாக, நீ நம்ம வீட்டு பிள்ளைனால எல்லோரும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ஆமாம், நீ அதே மாதிரி கடைப்பிடிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். என் பாக்கெட்டில் கையை விடுவேன், கையில் எவ்வளோ வருதோ அதை அப்படி அதை நான் பிரித்து கூட பார்க்க மாட்டேன், அப்படியே எடுத்து கொடுத்துருவேன். இல்லை, நான் என் கண்ணாலேயே பார்த்துருக்கேன் நீங்கள் அப்படி பண்ணுறத. ஸோ சடனத்தில் கவரை திறந்து கூட பார்க்க மாட்டேன். ஆமாம், இப்போ இந்த போன மாதம் நேபாளில் மீட்டிங் நடந்துச்சு, ரெண்டு இடம். எனக்கு கிழக்கு நேபாளில் வந்து பெண்கள் மீடியான் பெண்கள் மாநாடு நடந்துச்சு, அப்புறம் இந்த தலைநகரம் கத்மண்டு அங்கே வந்து வாலிப மீட்டிங் நடந்துச்சு. அந்த பெண்கள் மாநாட்டில் வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சோடனே ஒரு விசேஷ காணிக்கை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஓகே, கொடுத்தனே, ஏன்னா திரும்ப அந்த ஊருக்கு போய் அடுத்த வருஷம் ஒரு வாலிபர் மாநாடு இப்போ நம்ம சென்னையில் நடத்துகிற மாதிரி அங்கே நடத்தணும்னு கருத்து பேசினார். அப்போ அந்த காணிக்கை எடுத்து அப்படியே அந்த பாஸ்டர் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதை வந்து அடுத்த வருஷம் நடத்த போகிற கூட்டத்துக்கு ஒரு விதை காணிக்கையாக வைத்துக்கொள்ளுங்க, சீட் மணி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன, நம்ம கூட வந்த உடன் ஊழியர்கள் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அடுத்தது வந்து இப்போ கத்மண்டுக்கு வரும், கத்மண்டுலேருந்து வாலிபர் கூட்டம். நான் 33 வருஷம் கழித்து அப்போ தான் முதல் முறையாக அடுத்த நேபாளுக்கு வரேன் மீட்டிங் நடத்த. ஆனால் மீட்டிங் நடத்தினது தான் முதல் முறை நேபாளில். ஓகே, அதுக்கு முன்பதெல்லாம் நேபாளில் ஓடித்து நம்ம திபெத்தியர்கள் மத்தியில் கால்நடையாக போய் ஓடிச்சிருந்தது. ஸோ அதுலேயும் 1500 வாலிபர்கள் வந்திருந்தாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு காணிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க. அங்கே மீட்டிங்கில் சிக்கிம்லேருந்து ஒரு பாஸ் வந்திருந்தார். ஓகே, அவர் வந்து ஒரு கட்டடம் கட்டிட்டுருக்கிறார். நமக்கும் இப்போ பில்டிங்க்கு நிறைய காணிக்கை தேவைப்படுது. அப்போ அந்த காணிக்கை கையில் வாங்கினப்போ எனக்கு உள்ளத்தில் என்ன தோணுச்சுன்னா, அந்த பாஸ்டருக்கு அந்த காணிக்கை கொடுக்கணும். அப்போ நான் யோசித்தேன், சாமி நமக்கே தேவை இருக்குத, நமக்கு இவ்வளோ தேவை இருக்குத. இந்த நேரத்தை நான் லைட்டாக கவரில் பார்த்தேன், பெரிய பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய கட்டு எல்லாமே 2000 ரூபாவாக இருந்துச்சு. எப்படியும் வந்து ஒரு 20,000-30,000 இருக்கும். சரி, என்னுடைய தேவையை காட்டிலும் அவருடைய தேவை பெருசு. ஏன்னா இப்போ அவர் வந்து இப்போ இந்த வருகிற 2வது மாதத்தில் அந்த கட்டடத்தை டெடிகேட் பண்ண போகிறாங்க. ஓ, ஓகே, அது நான் தான் போய் டெடிகேட் பண்ண போகிறேன். டெடிகேட் பண்ணி அங்கே ஒரு பெரிய வாலிபர் கூட்டம் நடக்க போகுது. சரி, நம்ம இன்னும் ஆரம்பிக்கல கட்டட வேலை, ஆனால் இந்த வருகிற வருஷத்தில் நம்மளும் அடிக்கால் நாட்டி ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் இவர் வந்து இப்போ டெடிகேட் பண்ணணும், முடிக்கிற ஸ்டேஜ். ஆ சரி, இந்த காணிக்கை அவருக்கு கொடுப்போம் சொல்லி கொடுத்துட்டேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம். சரி, நான் கொடுத்துறப்ப இந்த சாமி அடுத்து என்ன வந்து நீங்கள் மறக்கக்கூடாது சொல்லிட்டு, இப்போ பாரு நான் கொடுத்தது வந்து ஒரு 20 இல்லைன்னா 30,000 இருக்கும். கொடுத்துட்டு சென்னைக்கு வந்தாச்சு. வந்து ஒரு 3 நாள் கழித்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு காணிக்கை வந்திருக்குது, 18 லட்சம். வா, பெங்களூர்லேருந்து ஒரு அன்பு மகள், அவங்க வீடை விற்ற சொத்து பத்தில் விற்ற ஒரு காசில் ஒரு அமௌண்ட்டு நம்முடைய பில்டிங் ஃபண்டுக்கு அனுப்பியிருக்காங்க.
நீங்கள் கொடுத்தது எவ்வளோ கிடைச்சு? ஆ, இப்போ நான் விதைச்சது வந்து ஒரு 20,000-30,000 வர இருக்கும். ஆமாம் ஆமாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்தது பாரு எத்தனை மடங்கு, 18,00,000. அதான் நான் யாரோ ஒரு ஊழிக்காரர் சொன்னதை எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, காட் டசன்ட் நோ மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்லுவார். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறது ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அவர் ரிட்டர்ன் கொடுக்கறது வந்து அது லாஜிக்கே இருக்காது. கரெக்ட். ஒரு சம்டைம்ஸ் நம்ம ப்ரே பண்ணுவோம், 2 மடங்கு ஆசீர்வதிங்க, 10 மடங்கு ஆசீர்வதிங்க, ஆனால் அவர் பண்ணும்போது பல மடங்காக பண்ணுறார். இந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னேன்ல, நான் ஒரு தடவை இப்படி ஜோம் பண்ணியிருக்கேன், நீ அப்படி ஜோம் பண்ணிக்கலாம், பல பேர் அதே மாதிரி ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, எலிசாவே ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தது போல என்னையும் ரெட்டிப்பாக ஆசீர்வதியோன்னு எல்லாரும் செஞ்சு ஜோம் தான். நீ பண்ணியிருக்கியா? நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி ஜோம் பண்ணியிருக்கிறேன், அப்போ தெளிவாக கர்த்தருடைய குரல் கேட்குது, ஏன் இப்படி வேதத்துக்கு புறம்பான ஒரு பிரார்த்தனை நீ பண்ணுறன்னு கேட்டார். எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்ன சாமி, வேதத்துக்கு புறம்பானதா? அது வேதத்தில் தான் எழுதி, வேதத்தில் தான் இருக்குத. அப்போ சொன்னார் சாமி, இருக்குப்பா. அவர் அது எப்போ ஜோம்னான்னு கேட்டார். எப்போ எலியாக எடுத்துக்கொள்ளப்படுவதுக்கு முன்பதாக ஜோம்னார். அதே மாதிரி நடந்துச்சு இல்லை? அது ரைட்டு. எந்த காலகட்டத்தில் ஜோம்னாருன்னு கேட்டார். பழையறப்பட்ட காலத்தில். ரைட்டு. புதிய ஏற்பாட்டில் நான் என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்கேன்னு கேட்டேன். புதிய ஏற்பாட்டில் வந்து ஆவியால் நிரப்பப்படுவீர்கள் இருக்குது. சரி, இந்த ஆவிக்கு வந்து ஒரு அளவு இருக்குதான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னேன். இல்லை, ஆனால் ரெட்டிப்பாக நான் ஒரு அபிஷேகம் பெறுவது வந்து தப்பில்லையே சாமி, கேட்டது தப்பில்லையே, தப்பில்லப்பா. ஆனால் இந்த கடைசி காலத்துன்னு ஒரு அபிஷேகம் நான் வச்சுருக்கேன், அது வந்து 7 மடங்கு. சூரியன் வந்து அவருடைய பிரகாசத்தை விட 7 மடங்கு. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் அந்த வசனம் ஒன்று இருக்குது, 7 மடங்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் கடைசி காலத்தில். அப்போ நீ என்ன ஜெபம் பண்ணணும்? 7 மடங்கு, 2 மடங்கு இல்லை, 7 மடங்கு எனக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றும் சாமின்னு கேட்கணும். அப்போ அது மாதிரி தான் பாரு, அந்த கணக்கு இருக்கு இல்லையா, நம்ம போடுற கணக்கு மாதிரி கர்த்தர் கணக்கு போட மாட்டார். அளவு இல்லை. இப்போ அமுக்கி கூலுக்கி வழிந்து சரி தோணுன்னா அப்போ என்ன லிமிட் இல்லை? இப்போ நீ வந்து ஒரு 100 ரூபா காணிக்கப்பட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஒரு பெரிய டப்பா இருக்குது, ஒரு பெட்டி, அதில் ஒரு 100 ரூபா வந்து நீ காணிக்க போட்ட. இப்போ கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறாரு. அந்த 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா ஒரு பெட்டி நிரம்பும் பொழுது அது இன்னும் அமுக்கி கூலுக்கி அதில் வந்து நிரப்புனா எத்தனை 100 ரூபா வரும்? நிறையா வரும். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வேடிக்கையான சம்பவம் எப்பொழுதும் நினைவுக்கு வரும். நம்மக்கிட்ட ஒரு டிரைவர் ஒருத்தர் இருந்தார். ஓகே. நல்ல தங்கமான டிரைவர். ஒவ்வொரு முறை அந்த வண்டிக்கு வந்து டீசல் ஊற்றும் பொழுது பெட்ரோல் பங்கு எடுத்துகிட்டு போவார் வண்டியை. ஓகே. இது நான் கண்ணால் பல முறை பார்த்தனால இதை நான் சொல்கிறேன். வண்டியில் நல்லா ஃபுல்லாக டீசலை ஊற்றுனோன்னே வண்டியை கொடுக்க இப்படி ஆட்டுவார். ஏன் வண்டியை கெடுக்கட்டும் இப்படி ஆட்டுறாரு நான் யோசிப்பேன். இப்படி இப்படி ஆட்டுவார். இது பல முறை இப்படி நடந்திருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் யோசிப்பேன், ஏன் இப்படி வண்டியை குளுக்குறாரு? குளிக்கிட்டு சொல்வார், என்ன கொஞ்சம் நல்லா ஊற்றுன்னு. இப்போ ஒரு நாள் கேட்டேன், ஆமாம், அது ஏன்ப்பா இப்படி வண்டி இப்படி குளுக்குற? இல்லையா, இந்த பெட்ரோல் உள்ளே போகுது இல்லையா, வண்டியை குளிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கும். எனக்கு இந்த லாஜிக் புரியாமல் இருந்துச்சு. அதாவது ஒரு அரிசி பருப்பு வாங்குகிறோம், அதை வந்து நல்லா குளிக்கும் போது அப்படியே கீழே அமிஞ்சு போகுது, அது ஓகே. ஆனால் இது வந்து தண்ணி, நீ என்ன தான் குளுக்குனாலும் எங்கே எங்கே போகுது? ஏன்னா அது லிக்விட் இல்லையா. இதை கேள்வி கேட்டவட்ட அவர் அப்படியே சரிச்சு, இல்லை இல்லை அது போயிடும்னு சொன்னேன். சரி, அந்த லாஜிக் நமக்கு புரியல. என்ன இப்போ அது, ஆனால் அவர் சொல்கிற ஒரு இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஃபுல் டேங்க் ஏற்றுறாங்க, இவரை வந்து நல்லா குளுக்கின பிறகு இன்னும் கொஞ்சம் இடம் அங்கே இருக்குது இருக்குது. ஆமாம். இன்னும் ஒரு ஒரு 100 100 மில்லி இன்னொரு 200 மில்லி கூட போடப்போது. அந்த மாதிரி தான் அந்த கர்த்தருடைய கிருபை. அது நிறைய 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 இன்னும் அவர் குளிக்க குளிக்க விட்றாரு, இன்னும் நிறைய கிருபை இன்னும் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன அளவு இருக்குது? அளவே இல்லை. இதுதான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அளக்கவே அளக்கக்கூடாது. ஆனால் இதில் என்ன தெரியுமா, ஒரு மைனஸ் பாயிண்ட்டு வரும். ஏன் நம்ம கொடுக்க மாட்டுறோம்? ஆக்சுவலி கொடுக்குற மனசு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அப்போ கொடுக்காததுக்கு அல்லது கையை முடக்கி வைக்கிறதுக்கு என்ன காரணம்?
ஏதாவது தேவை இருக்கிறதுனால கொடுக்காம இருக்கலாம். இல்லை, ஒரு சின்ன அவ நம்பிக்கை நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காது அந்த மாதிரி. இப்போ இதை நான் கொடுத்துட்டேன்னா என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகுது? அந்த ஒரு அவிஸ்வாசம் அங்கே, அந்த ஒரு பயம் ஒரு பக்கம். இப்போ என்னுடைய தேவை இருக்குதா, அது எப்படி சந்திக்கப்பட போகுது? ஆமாம். இப்போது அந்த கத்மண்டு சம்பவத்தை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 30,000-20,000, சரி 30,000 வச்சுக்கோ, நான் இது என்னையே பார்க்கல, 30,000 சொல்லுவோமே, ஒரு 30,000 வந்து நமக்கு தேவை இருக்குது. ஆமாம். நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா, இந்த வருகிற 21ஆம் தேதி வந்து நம்முடைய வருடத்தின் இறுதி உபவாச கூட்டம் நடக்க போகுது. அப்போ வந்து ஒரு விசேஷத்தை நம்ம உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி, நீங்கள் அந்த மீட்டிங் வரும்பொழுது ஒரு விசேஷ, உங்களால் இயன்ற ஒரு விசேஷ தியாக காணிக்க எல்லோரும் கொண்டு வந்து ஒரு கொடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, இந்த காணிக்கையை அங்கே போ அதில் கொண்டு போய் போடுவோம். ஓகே. அந்த காணிக்கை பெற்றோன்னு என் மைண்டில் வந்த முதல் எண்ணம் அதுதான். ஆனால் அடுத்தது வந்து, இல்லை அவருக்கு கொடுப்போம், இதை விட அவருடைய தேவை அதிகமாக இருக்குது அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு. ஆனால் இப்போ அது கொடுக்கும்பொழுது, ஐயோ நமக்கும் இருக்குதே, நம்ம தேவையும் இருக்குதே. அப்போ அந்த எண்ணம் வருதுல்ல, நம்ம தேவையும் இருக்குதே, அப்போ அதை யார் சந்திப்பா? அப்போது விசுவாசம் தியாகம்னா என்னென்னா, அதை தாண்டணும், அதை தாண்டி கொடுக்கறது, அதை தாண்டணும், இந்த இந்த மாம்சத்தை தாண்டி இந்த அவநம்பிக்கை, ஆமாம், லேக் ஆஃப் ஃபெய்த், அன்பிலீஃப், அதை தாண்டணும். அதை தாண்டும் பொழுது தான் விசுவாசம். ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட இல்லை, அடுத்து உனக்கு எங்கேருந்து வரப்போகுது தெரியல, நீ அந்த அவநம்பிக்கை தாண்டும் பொழுது தான் விசுவாசத்தில் போய் கால் எடுத்து வைக்கிற. நீ விசுவாசத்தில் கால் எடுத்து வச்சா வானத்தின் பழக்கணி சரணை உனக்கு நேராக திறக்கும். ஆமாம் ஆமாம். ஏன்னா நீ இப்போ விசுவாசத்தில் கால் எடுத்து வச்சுட்ட, விசுவாசத்தை போய் கால் எடுத்து வைக்கும் பொழுது என்ன செய்தான், பரலோகத்தினுடைய பழக்கணி இருக்குல்ல, அந்த விண்டோஸ் ஆஃப் ஹெவன், அதில் போய் தட்டுற, டக் டக் டக்னு தட்டுற, உன் காணிக்கு அங்கே போய் தட்டும், நீ விதைச்ச விதை அது போய் அங்கே டக் டக்னு தட்டினா எனக்கு வேணுமே, அந்த எனக்கு சுயம் அதான் அங்க சாங்க அடிக்க இடம் கொடுக்கணும். ஆமா, எனக்கு ஒரு சாட்சி இருக்கு, சொல்லு. ஒரு இன்சிடென்ட், சின்ன இன்சிடென்ட் தான். நான் வந்து காணிக்க எதுவும் கொடுக்கல, ஆனா நானும் என் ஒய்ஃபும் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்கோம், ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்கோம். ஸோ ரெண்டு பேரும் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியா, சென்னையிலயா? இங்க சென்னையில தான். ரெண்டு பேரும் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு சிக்கன் ஆர்டர் பண்றோம், ஃப்ரைட் சிக்கன். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு டேபிள்ல உட்காடுறோம். உட்காந்துட்டு பக்கத்து டேபிள்ல பாக்குறோம், ஒரு வயசான பாட்டி வந்து உட்காந்துருக்காங்க, சட்டை எல்லாம் கிழிஞ்சு உட்காந்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து காசு இல்லை சாப்பிட்றதுக்கு, ஆனால் அவங்களும் உட்காந்துருக்காங்க. யாரும் வந்து அவங்கள சரி இங்கே உட்காராதீங்க போயிருங்கன்னு யாரும் சொல்லல. ஏன்னா நம்ம போன டைம் வந்து பிஸியான நேரம், சரியா ஒரு அமைதியான நேரமாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. இந்த டைமில் வந்து நம்ம இப்போ தான் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா ஒரு பிளானில் இருந்தோம். அப்போ வந்து நம்மளுக்கு காசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, தேவைகள் அதிகமாக இருந்துச்சு, நிறைய திங்ஸ் வாங்குறதுக்கு. ஸ்டில் ஓகே, அங்கே போய் இந்த பாட்டியை பார்த்துட்டோன்னே என்னோட ஒய்ஃப்க்கு ஃபர்ஸ்டாக அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்னால் சாப்பிட முடியல, ஏன்னா அந்த பாட்டியை பார்த்து எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேட்டை அந்த சிக்கன் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துட்டோன்னே நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ இன்னொரு பிளேட்டு இவங்களுக்கு ஒய்ஃப்க்கு வாங்குறதுக்கு காசு இல்லையா, காசு இல்லை, எனக்கு காசு இல்லை. இப்போ அவங்களும் சரி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்டியோ கேட்கல, கொடுக்கலாமா? கொடுத்த அந்த பாட்டிமா அப்படி வாங்கிட்டாங்களா? அவங்களும் வாங்கிட்டாங்க. அவங்க வாங்கிட்டு நன்றியெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் அவங்க அங்கே சாப்பிடல, இந்த பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வேறு இடத்துல போய் அவங்களாம் போயிட்டாங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணோம், ஒரு பாஷனை வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி 1/2. ஆமாம், 1/2 சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். இது சாதமெல்லாம் என்னப்பாங்க, 1/3, 1/4, ஒரு டீ கடைக்கு போவாங்க வாலிபர்கள்லாம், 1/4 போடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சூப்கெல்லாம் காமனாக கரெக்டு. ஸோ சொல்லிட்டு, ஆனால் என்னாச்சுன்னா, ஸ்டில் ஒரு பசியாக இருந்துச்சு. அந்த பாஷன் வந்து சின்னதாக இருந்துச்சு, அதுலேயும் ஷேர் பண்ணிட்டோமா, வீட்டுக்கு போயிட்டோட பசி.
ஆனால் வேற ரெண்டு பேருக்குமா ரெண்டு பேருக்கும் ஸ்டில் வேற ஏதாவது வாங்குறதுக்கு காசு இல்லை இல்லை என் வீட்டில் எதுவும் இல்லையா வீட்டில் அந்த டைமில் நம்மளுக்கு எதுவும் இல்லை பிரெட்டு எதுவும் இருந்துச்சு அதுவும் ஏதோ டேட்டு அரிசி பருப்பு எதுவும் இல்லையா சமைக்கிறது இல்லை லேட் ஆயிடுச்சு டயர்டு வேற பசி வேற சரி படுத்துடலான்னு போய் தூங்கிட்டோம் அடுத்த நாள் வந்து இப்போ பசியோடு போய் படுத்துட்டீங்க ஆமாம் படுத்துட்டோம் நம்மளும் இது பெரிய விஷயமா நினைக்கல ஏன்னா சரி பாவமாக இருந்தாங்க நம்ம கொடுத்துட்டோம் அவங்க ஒய்ஃப்க்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு குணம் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அடுத்த நாள் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு கவர் கொடுக்குறாரு நம்ம இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது நம்மளுக்கு காசு தேவைப்படுது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுன்னு யார்த்தையும் நம்ம சொல்லவே இல்லை ஒருத்தர் வந்து கவர் வந்து கொடுக்குறாரு சரி நம்மளும் நன்றின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருட்களுக்கும் வாங்குறதுக்கு கரெக்டாக உள்ள காசு இருந்துச்சு வாவ் இது எப்போ நடந்துச்சு இது ஜஸ்ட் லாஸ்ட் டிசம்பரில் லாஸ்டே டிசம்பர் ஒன் இயர் ஆகுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் 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 ஸோ அது வந்து ஒரு பெரிய டெஸ்டிமனியாக இருந்துச்சு அண்ட் எப்போதும் நான் நினைக்கும் போது நம்ம காசு பணம் எதுவுமே கொடுக்கல ஒரு சாப்பாடு தான் கொடுத்தோம் அது கொடுத்ததில் நம்ம வந்து ஒரு வீடை செட் பண்ணுறதுக்கு உள்ள காசு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் இப்போ ஒரு கேள்வி ஒன்றை கேட்க போகிறேன் சொல்லுங்க என்னென்னா எனக்கு வந்து ரெண்டு காரியம் தோணும் சாட்சியை கேட்கும் பொழுது ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வசனம் ஏழைகளுக்கு மனம் இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் ஆமாம் ஆமாம் அப்போது நீங்கள் வந்து ஏழைக்கு மனம் இறங்கி ஒரு உதவி பண்ணீங்க அது கர்த்தர் போய் கடன் கொடுக்குறீங்க ஆமாம் கர்த்தருக்கு கடன் கொடுத்தா அது வசனம் என்ன சொன்னால் அவர் யாருக்கும் அவர் கடன் வைக்க மாட்டாரா ஆமாம் ஆமாம் அவர் திருப்பி கொடுத்துருவார் கொடுத்துருவார் ஆமாம் அப்போ உனக்கு கொடுத்துருக்காரு ஆமாம் அடுத்து எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பாட்டியம்மா இருக்காங்களே அது உண்மையிலேயே பாட்டியம்மாவா உண்மையிலே தெரியல அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை அதான் இப்போ எனக்கு தோணுது அது உண்மையிலேயே பாட்டியம்மாவா அல்லது தேவ தூதனா அல்லது ஆண்டவர் எப்படி வந்தாரா இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்கலாம் இந்த மாதிரி நம்ம உண்மையிலே கொடுக்குறோம் நான் வந்து இந்த மாதிரி சில பல சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த கைலாச மகாரிஷின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன் ஆமாம் அந்த புஸ்தகத்தில் வந்து ஒரு சம்பவம் சாட்சி அதில் எழுதியிருப்பேன் இங்கிலாந்து தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் உண்மையான சம்பவம் ஒரு சர்ச் சர்வீஸ் நடக்குதான் அங்கே வந்து எல்லாரும் நல்லா டிப் டப்பர் ட்ரெஸ் பண்ணி ஏன்னா அது கிறிஸ்மஸ் டைமு எல்லாரும் சர்வீஸ் வந்திருக்காங்க ஒரு கிழிஞ்ச ஆடையை போட்டுக்கொண்ட ஒரு பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் இல்லை அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் இப்படி தள்ளாடி தள்ளாடி அந்த சர்ச் நடந்து வராராம் ஆனால் மற்றவங்கெல்லாம் உள்ளே வரும்போது அஷரு பாஸ்டர்லாம் கை குலுக்கி வெல்கம் வெல்கம் வெல்கம்னு சொல்லி அவங்களை சந்தோஷத்தை வரவேற்றாங்க ஏன்னா கிறிஸ்மஸை ஒட்டி சர்வீஸ் போகும்போது எல்லாம் நல்லா டிப் டப் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா இப்போ பாரு உன் ட்ரெஸ்ஸுக்கும் என் ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது இவ்வளோ ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நான் பாரு என்னுடைய அழைப்புக்கு ஏற்ற மாதிரி பரதேசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கோம் அழைப்புக்கு காமன் வேறு தலையாட்டிக்கிறேன் சரி ஓகே நல்லது இல்லை உங்கள் உண்மைதானே நீங்கள் ட்ரெஸ் பண்ணி சரி விடு எதை நம்ம ஒரு பேச்சுக்கு சொன்னால் பார்த்தீங்களா இதுதான் ஷாக்குன்னு சொல்லி ஒரு தலையில் அடிச்சுட்டேன் ரைட் ஓகே அப்போது இவர் இந்த பரதேசி மாதிரி இருக்கிறவர் வரும்பொழுது அப்படின்னு எல்லாம் ஒதுங்கிட்டாங்க ஸோ இவரை வந்து உள்ள சர்ச்சுக்குள்ள நல்ல வேலை உள்ள விட்டானுங்க என்ன கடைசி பெஞ்சில் உட்கார வச்சிருப்பாங்களா ரைட்டு கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தாரு ஒருத்தரும் இவரை எட்டி பார்க்கவே இல்லை ஓ அந்த கூட்டத்தில் வந்து ஒரு தாய் ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து வேறு யாரும் இல்லை இந்த பொண்ணு மாத்திரம் அப்பப்போ அவள் ஏன்னா சின்ன பிள்ளை தானே சர்வீஸ் நடந்தால் என்னன்னு தெரியல அவங்க ஒரு பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க இந்த பிள்ளை அதே மாதிரி பெஞ்சு மேலே ஏறி நின்றுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கா அவர் திரும்பி பார்க்கனா இவரை பார்த்துருக்கு ஓகே இவரை பார்த்தோன்னா அவரை பார்த்து சிரிச்சிருக்குது இவரும் அந்த பிள்ளையை பார்த்து சிரிச்சிருக்காரு அப்புறம் திரும்ப அந்த சர்வீஸ் ஆரம்பித்தோன்னா அந்த அம்மா வந்து பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க ஆனால் அவ்வப்போது இந்த பிள்ளை அவரையே திரும்பி திரும்பி பார்க்கும் அப்புறம் சர்வீஸ் முடிஞ்சு எல்லாரும் கலைஞ்சி வீட்டுக்கு போகும்போது அந்த பாஸ்டர் ஐயர் வாழ் அங்கே நின்று எல்லோரும் கேக் கொடுப்பாங்க ஆனால் இவர் இந்த தரித்திரர் இவர் போகும்போது ஒருத்தரும் அவரை கண்டுக்கல வெளியே போனோடனே இந்த பிள்ளை இருக்குல்ல அவங்க அம்மாட்ட சொல்லித்தான் அம்மா கிறிஸ்மஸ் இப்போ லஞ்சுக்கு
நம்ம ரெண்டு பேரும் தான் வீட்டில் உட்காந்துருக்கோம், நமக்கும் வேறு யாரும் இல்லை. பாருங்க இந்த தரித்திரர், அவர் நம்ம வீட்டு கூட்டி போவோமா, கூட்டி போய் அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு போடலாமா, அவருக்கும் வேறு யாரும் இல்லையே. அந்த அம்மாக்காரியும் நல்லா இறக்க குணம் உள்ளவங்க. ஓகே, அவங்களும் சரி பொண்ணு விருப்பப்பட்டு கேட்குறாள் சொல்லி அந்த பெரியவர்கிட்ட, ஐயா நீங்கள் யார் என்னன்னு விசாரிங்க. அவரு நான் யாரும் இல்லை, நான் ஒரு பரதேசி, அப்படியே நடந்து போகிறேன், எனக்கு யாருமே இல்லைம்மா அப்படி சொல்லியிருக்கிறாரு. சரி இங்கே கூட சாப்பிட வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேவா, என்னையவா, நான் இப்படி இருக்கிறேன்னே, இல்லை இருந்தா என்ன, ரொம்ப அன்போடு அந்த பிள்ளையை நேராக அவர் கையை பிடிச்சிட்டு வாங்க தாத்தா வாங்க தாத்தான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய விஷயம்தான். வீட்டுக்குள்ளே போனோன்னே நல்ல விருந்து அவருக்கு, நல்லா இந்த கிறிஸ்மஸ் டர்க்கி வான்கோழி. ஆமாம், அதை சாப்பிட்ருக்கியா? வீட்டு ஒரு வாட்டி வீட்டுக்கு அம்மா சமைப்பாங்களா? இல்லை இது வரைக்கும் அவங்க செஞ்சது தெரியாதா? தெரில, கேட்டு பார்க்கணும். சரி, இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரை பண்ணி. இந்த ஃபாரின்லலாம் வான்கோழி வந்து ஒரு மஸ்ட், காமன் டர்க்கி. ஆமாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம கிடைக்கிறதா நாட்டுக்கோழி தான் கிடைக்குது ஏன்னா. ஸோ நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு இந்த ஐயா வந்து தன் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு எந்திரிச்சாராம். எந்திரிச்சுட்டு இப்போ நான் வந்து உங்களை ஆஸ்வதிக்கணும், ரெண்டு பேரும் வாங்கன்னு கூப்பிட்டாராம். ஓ, ரெண்டு பேரும் முன்னால் வந்தாங்க, கையை அப்படியே உயர்த்தி அவங்க தலைமையில் வச்சு அவங்களை பிளஸ் பண்ணுறாராம். பிளஸ் பண்ண அந்த தலையில் கையை வச்சு அவங்கள ஆஸ்வதிச்சேன்னு திடீர்னு பார்க்குறாங்களாம். அவங்க வீடு முழுக்க அப்படியே பிரகாசம் அடையுது. ஓ, இப்படி பார்க்குறாங்க ரெண்டு பேரும், வீடு முழுக்க பிரகாசம் அடைஞ்சி அவங்க கண்களெல்லாம் பார்க்குறாங்க பார்க்குறாங்க. ஏன்னா கேள்வி பார்க்கும்போது அப்படியே எல்லாம் லைட்டாக நிரம்புதில், இப்படி அண்ணாந்து பார்க்குறாங்களாம். ஆண்டராக இயேசு அங்கே நிற்கிறாரு. அப்போ தானே அவர் தான் அவர் பார்த்தோன்னா ஆண்டவங்களை பிளஸ் பண்ணி அப்படியே மறைஞ்சிட்டார். ரைட், ரெண்டு பேருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரமாக பிச்சைக்காரனை போல் வந்தது ஆண்டவர் தானா? அவர் தான் இந்த கோடத்தில் வந்து எப்படி ஜனங்க வந்து மற்றவர்களை நடத்துகிறாங்க. அப்போது இந்த கைலாச மகரிஷி ஐயா வந்து சாது சுந்தர் சிங் ஐயா கிட்ட இந்த சம்பவத்தை சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரிலாம் அந்த ஊரில் இப்படி நடந்திருக்குது. இப்போவும் அன்றாக இயேசு கிறிஸ்து வேற ஒரு ரூபத்தில் மனுஷாளில் சந்திக்க வராரு. ஓ, அவங்கள எதுக்கு சந்திக்க வர்றான்னா, எப்படி மற்றவர்களை நம்ம நடத்துகிறோம், அன்பாக நடத்துகிறோமா, அல்லது அவங்களை எப்படி நடத்துகிறோம், இதுதான் இந்த மத்திய இருபத்தஞ்சி. நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீங்க, அது அது இப்போவும் அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நீ இப்போ உன்னுடைய அனுபவத்தில் அந்த லேடி அந்த பாட்டியம்மாவா, அவங்களுக்கு என்ன வச்சிருக்கோம், பாட்டியம்மா ஒரு 70க்கு மேலே, அது உண்மையிலே பாட்டியா அல்லது ஒரு தேவதூதனா அல்லது ஆண்டவரா நம்மளுக்கு தெரியல. அது ஏன் தெரியுமா? அது இன்னொரு காரியம் நான் இதை கேட்குறேன்னா, ஹெப்ரியர் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் ஒரு வசனம் அப்படி சொல்லுது, Do not forget to entertain angels. ஏன்னா சிலர் வந்து மனித ரூபத்தில், இப்போ தேவ தூதர்கள் கூட அந்த மாதிரி மனித ரூபத்தில் வருவாங்க. அதெல்லாம் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, நமக்கு இறக்க குணம் இருக்குதா, அன்பு குணம் இருக்குதா அப்படின்னு. ஸோ அதனால் இந்த கிறிஸ்மஸ் சீசனை ஒட்டி இப்போ டைம் வராச்சு, உங்கள் வீட்டுக்கு அம்மா உனக்கு வர காத்திருப்பா. அது என்னன்னா, இந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் உனக்கு. இந்த காணிக்கை செலுத்துறதுல சாதாரணமாக நம்ம செலுத்துகிற காணிக்கைக்கும் ஒரு விசேஷ காணிக்கை, இது பேர் தான் ஃபெய்த் கிவிங். ஓகே, விசுவாச காணிக்கை. விசுவாச காணிக்கைனா என்னென்னா, தன்னால் எவ்வளோ முடியுமோ அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டு. இப்போ வந்து எனக்கு என் கையில் 100 ரூபா இருக்குது, மீதி 100 ரூபா வந்து நான் என்னுடைய செலவுக்கு நான் வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சுருக்கோம். என்னுடைய செலவு போக எனக்கு வந்து 100 ரூபா காணிக்க நான் போடுறேன். அப்போ இன்னொரு 100 ரூபா உங்ககிட்ட இருக்குல்ல, அது உன்னுடைய தேவைன்னு இருக்குல்ல, அதையும் எடுத்து நீ காணிக்கையாக செலுத்தணும். அப்போ வந்து உனக்கு அப்போ உன்னுடைய தேவைகள் அடிபட்டு போகுது. ஆமாம், உன்னுடைய தேவைகள் அடிபட்டு போகும்பொழுது இப்போ நீ அந்த தேவையை கத்தட்ட வைக்கிற, சாமி நான் கொடுக்குறேன். ஆமாம், அப்போ என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். அப்போ வந்து கர்த்தர் உன்னுடைய தேவையை சந்திப்பார் என்று அவர் மேலே நீ நம்பிக்கை வைக்கிறல்ல, அதுக்கு பேர் தான் விசுவாச காணிக்கை, ஃபெய்த் கிவிங். ஓகே, அப்போது இந்த சாதாரண எல்லையை விட்டு நீ மேலே தாண்டுற. அப்படி தாண்டும் பொழுது உன்னுடைய காணிக்கை நேராக வானத்தின் பழக்கணிகளை போய் தட்டும், கதவை தட்டும்.
டொக் டொக் டொக்னு தட்டும், உன் பேரை சொல்லி தட்டும், இவங்க இன்னார் கொடுத்துருக்காங்க, டேவிட்டு ரூபி இவங்க ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்திருக்காங்க, அது போய் அந்த பேரை சொல்லி தட்டும். தட்டுனா அந்த கனி, அந்த வானத்தின் பலகனி, த விண்டோஸ் ஆஃப் ஹெவன், அது அப்படியே திறக்கப்படுது. அது திறக்கப்படும் பொழுது உனக்குன்னு தேவன் வைத்திருக்க ஆசை தான் சடசடத்தன்னு கொட்ட ஆரம்பிக்கும். அது அங்கேருந்து கொட்டும் பொழுது அதுக்கு ஒரு அளவு இருக்காதா? அளவே அளவே கிடையாது. ஆமாம் ஆமாம். இது தான் வந்து விசுவாச காணிக்கை. இப்போது இந்த நமக்கு வந்து இப்போ பில்டிங் ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே ஒரு 5 கோடி இப்போ நம்ம ரேஸ் பண்ணணும். ஸோ அதான் என்னோடய மனசில் என்ன தோணுதுன்னா, நீங்கள் அனைவரும் இந்த வருகிற 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் நம்ம வருடத்தின் இறுதி உபவாச கூடுகை நம்ம வேப்பரியில் இருக்கிற பாலர் கல்வி நிலையத்தில் 2 வருஷமாக நடத்துகிறோம். அங்கே உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் ஒரு விசேஷத்தை காணிக்க, இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த விசுவாச காணிக்க பில்டிங்காக உங்களால் இயன்ற அளவு அதுக்கு மேலே அதை கொண்டு வந்து தாராளமாக உங்கள் என் கையாலே நீங்கள் வந்து பல பேர் கொடுக்க விருப்பப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே இங்கே நிற்பேன். அந்த ஒரு விதவை, ஒரு 7 விதவை எப்படி கொஞ்சம் 2 காசு கொண்டு வந்து கொடுத்தா பாருங்கள். அந்த கல்லாப்பெட்டிக்கு பக்கத்தில் ஏசாமி காணிக்க பெட்டி பக்கத்தில் ஏசாமி அங்கே நின்று கொண்டு தான் ஒவ்வொரையும் பார்த்து கொண்டு இருந்தார் இல்லையா, அதே மாதிரி அவர் அங்கே நிற்பார். உங்களுடைய தியாக காணிக்கையை அவர் கையில் பெற்று உங்களை ஆஸ்வதிப்பது நிச்சயம் உறுதி. இந்த வருகிற புதிய ஆண்டில் சாயில் டெஸ்டிங் ஒர்க்கு ஆரம்பிக்கணும் பொங்கலுக்குள்ளே. அப்புறம் கர்த்தருக்கு சித்தம் பண்ணால் அது வந்து ஒரு 3 மாதம் ஆகுமா போய் அப்ரூவல், கவர்மெண்ட் அப்ரூவல் ஆரம்பிக்க. ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் மார்ச் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஊழியத்துடைய ஆண்டு விழா வரும். அந்த நாளில் அடிக்கால் நாட்டு விழா அங்கே நடத்தி கட்டட பணிகள் துவங்கும். ஆமென். என்ன இது விசுவாச அறிக்கை? ஆமென் இல்லையா? எப்படியோ கர்த்தர் வாய்க்கச் செய்வார். உங்களுடைய பங்கு அங்கே இருக்கணும். ஏன்னா இது வெறும் வந்து இந்த ஏஞ்சல் டிவிக்கு வந்து ஒரு கட்டடம் கட்டுவதற்கு நீங்கள் சேர உதவி இல்லை, அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இந்த கடைசி கால தீர்க்க தரிசன சந்ததி உருவாக்கப்படுவதில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாலிப பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் அதில் வந்து பயிற்சி பெற்று கர்த்தருடைய சேனையாக எழும்புவதற்கு உங்களுக்கு தான் அந்த கட்டடம். எனக்கா கட்டடம்? எனக்கு எதுக்கு? தான் தம்பியே சொன்னார் பரதேசின்னு. இவரே கேப் நட்டது, சைக்கிள் கேப்பில் உள்ள ஒரு வார்த்தை விட்டு, ஆமாம்மா நீ பரதேசி தான்னு விட்டியா? பாருங்க என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம், ஒன்றும் கிடையாது. என்ன பரலோகத்தில் மாத்திரம் நிறைய பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வைக்கலாம். இதுதான் என்னுடைய கொள்கை, நான் வாழ்கிற வாழ்க்கை இதுதான். ஸோ ஒரு தியாக காணிக்க இன்றையிலேருந்து ஆயத்தப்படுங்க, மறக்காதீங்க. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நாம் அங்கே சந்திப்போம். சரி தம்பி, என்ன நேரமாச்சா? ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து இந்த நிஜம் படம் ஷூட்டிங்லாம் அப்படி போயிட்டு இருக்குது? நிஜம் படம் ஷூட்டிங்லாம் நீங்களும் அதில் ரொம்ப விசேஷ பங்கு உங்களுக்கு இருக்குதாமே? சின்ன ஒரு பங்கு. என்ன நிஜம் 2? ஆமாம் ஆமாம். சின்ன ஒரு பங்கு, ஒரு ஆஃபீஸராக. சரி, நமக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது. சொல்லுங்கள் உங்கள் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. ஒரு ஆஃபீஸர் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் என்ன செய்வார்னா, உலகத்தில் இருக்கிற அந்த கேஷ்லெஸ் சொசைட்டி பற்றி எந்த நாட்டிலலாம் ரொம்ப பிரபலமாக அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டுக்கெல்லாம் போய் இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு சின்ன ரோல். ஒவ்வொரு நாடாக போவாரா? இது சொல்லும் பொழுது எனக்கு சின்ன வயசில் உங்கள் தாத்தா இருக்கிறார்ல, எங்கள் அப்பா. ஆமாம். அவர் வந்து எம்ஜிஆர் பிரியர். அந்த ஆசையை நமக்கும் ஊட்டி விட்டு வளர்த்து இப்போ நான் வளரும் போதெல்லாம் எம்ஜிஆர் தான் பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஆமாம். 2 சூப்பர் ஸ்டார், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர். அப்போ நமக்கு மனசெலாம் நேராக எம்ஜிஆர் பக்கம் தான் போணுச்சு. ஓகே. என்ன அப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது பார்த்த ஒரு படம், 1975 உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு. ஓகே. அப்போ ஒரு எம்ஜிஆர் வந்து பல தேசங்களுக்கு போவார் ஒரு குறிப்பு வந்து போய் கண்டுபிடிக்க.
சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பான் அப்படின்னு பல தேசங்களுக்கு போவார். அந்த மாதிரி நீங்கள் அவருக்கு அடுத்த உலகம் சுற்று வாலிபனாக நீங்கள் ரவுண்ட்ஸாக போயிட்டு வந்திருக்கீங்க. அவர் சும்மா ஒரு ஜாலிக்கு போயிட்டு வர்றாரு. நம்ம வந்து மக்களுக்கு வந்து இந்த கேஷுவல் சொசைட்டி வந்து இந்த லாஸ்ட் டேஸில் என்ன ஒரு இம்பேக்டை கொண்டு வரப்போகுது அந்த மாதிரின்னு ஒரு செய்தியை கொண்டு வரும். அப்போனா அவர் வந்து ஒரு பொழுதுபோக்கு பயணம். ஆமாம், மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும். ஆமாம், அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு படத்தை எடுத்து கொடுக்கணும், ஒரு காட்சியை கொடுக்கணும்னு பல தேசங்கள் போயிட்டு வந்தோம். ஆனால் முன்னாடி பயணம் வந்து தீர்க்க தரிசன பயணம். ஆமாம் ஆமாம், எஸ், மக்களுக்கு வந்து இனி தீர்க்க தரிசன காரியங்கள் உலகத்தில் எப்படி நடக்குது, வரப்போகின்ற காரியங்கள் எப்படி இருக்க போகுது, அதோட விழிப்புணர்வு உண்டாக்குவதற்கு இது வந்து ஒரு தீர்க்க தரிசன பயணம். ஆமாம், ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து முன்பின் நடித்த அனுபவம் இருக்குதா? நடித்த அனுபவம் கொஞ்சம் ஒரு ஒரு சீனு ரெண்டு சீனு அந்த மாதிரி நடித்தது இருக்குது. ஆனால் இப்போ தான் ஒரு மேஜர் ரோல் கிடைச்ச ஒரு இந்த மாதிரி. இப்போ இந்த ஒரு இப்போ இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சினிமா பாணியில் தயாரிக்கப்படுற இந்த படம், ஏன்னா ஃபஸ்ட்டு நிஜம் எல்லாரும் பார்த்துருக்காங்க, அது எப்படி எடுத்தோன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ அதோடைய அடுத்த பாகம் இது வந்து நிஜம் 2. ஆமாம். அப்போ இதில் இந்த மாதிரி நடித்த அனுபவம் இருக்குதா? இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைம். ஆமாம் ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு டைம் கேமரா முன்பதாக நிற்கும் பொழுது இந்த டேரக்டர்லாம் ரெடி ஆக்ஷன் கட் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு பயம் எல்லாம் எதுவும் இல்லை. நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும் அந்த மாதிரின்னு அந்த சேலஞ்சை நான் ஏற்றுக்கிட்டேன். ஒன்று மட்டும் ஒரு சீன் மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஹிந்தியில் பேச வச்சுட்டாங்க. ஓ, நம்மளுக்கு தெரியாத மொழியா, தெரியாத மொழி, புரியாத மொழி, அதை பேச வச்சு வைக்கும் போது அது அந்த சீனில் மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் மற்றபடி இது ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்குது. ஹிந்தி வந்து உனக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, இப்போ தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை தான். ஆமாம், என்ன உனக்கு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டுக்கே வந்த ஒரு பெரிய பாண்டிய நாட்டு சோதனை. ஆமாம் ஆமாம், சரி, எப்படியோ வந்து ஒரு நல்ல புதுமையான ஒரு அனுபவம். எஸ், ஸோ எனக்கு அருமையானவர்களே, வெகு சீக்கிரத்தில் கட்டுறதுக்கு சுத்தமானால் இந்த நிஜம் 2 வந்து ஒரு 70-80% முடிஞ்சு விட்டது. இன்னும் ஒரு 20-30% பாக்கி இருக்குது. அதெல்லாம் என்ன எனக்காக எல்லாரும் காத்துட்ருக்காங்க, என்னுடைய பங்கு, நான் நடிக்க வேண்டிய பங்கு. அது எப்படியோ வந்து இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்தில் எடுத்து முடிச்சுட்டு கட்டுறதுக்கு சுத்தமானால் அடு வருகிற புதிய ஆண்டு ஜூன் மாதத்தில் அதை வெளியிடுவதற்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ ஏற்கனவே அந்த ட்ரெய்லரை பார்த்துருக்கீங்க, அந்த புது ட்ரெய்லரு. ஆனால் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு இல்லையா 21ஆம் தேதி, அதுக்கு நீங்கள் வரும்பொழுது அதில் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இந்த படத்தை உருவாக்கப்பட்ட சில காட்சிகள் இது எப்படி இப்படிலாம் பண்ணோம் என்று அங்கே அதில் இந்த திரையில் போட்டு காண்பிப்போம். அதில் முக்கியமான ஒரு பாடல் ஒரு காட்சி, அந்த பாடல் காட்சியை வந்து அதுக்கு படமாக்கி அதை தான் அதில் வந்து முதல் முறையாக அதை வெளியிட போகிறோம். அதனால் நீங்கள் எல்லோரும் அவசியமாக அங்கே வரணும். இன்னொரு காரணம் இருக்குது அந்த நேரில் நீங்கள் வருவதுக்கு, என்னன்னா அது 21ஆம் தேதியா, 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்று ஏஞ்சல் டிவியுடைய 14வது பிறந்த நாள். அப்போ கேக்கு சாப்பிட வரணுமா வர வேண்டாமா? தாராளமாக வாங்க. என்ன சந்தோஷமாக இந்த 2019 வருஷம் முழுக்க நீங்கள் வந்து இந்த ஊழிய ஸ்தாபனத்தை நேசித்து பிரார்த்தனை செய்து அதுக்காக காணிக்கலாம் செலுத்தியிருந்தீங்க. அது என்ன நடந்துச்சு, அதோடைய விளைவு என்ன, ஒரு ஊழிய அறிக்கை, அதையும் நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க, காதால் கேட்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நிறையா நம்முடைய ஸ்டாஃப்களே நிறையா வந்து ஒரு சில வித்தியாசமான நிகழ்ச்சிகளை நடத்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அனைவரும் குடும்பமாக அன்றைக்கி வரணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கணும்னா, ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. எனக்கு அருமையானவர்களே, காலம் இனி செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மரணதா. ஆமென். கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வாரும். காட் பிளெஸ் யூ.